பாம்பாலே ஃபிலிம்ஸ் அப்படின்ற பட நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் விஜய் கிரகந்தூர் பிரம்மாண்டமான பொருட் செலவில் தயாரித்திருக்கும் படம் தான் கேஜிஎஃப் 2. இந்த படம் நேற்று தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு April 14 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு தமிழகம் முழுக்க ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் தயாராகி இருக்கும் கேஜிஎஃப் 2 படத்துடைய கதையின் நாயகனான ராக்கிங் ஸ்டார் யாஷ் நடிக்க அவருக்கு ஜோடியாக நடிகை ஸ்ரீநிதி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. இவங்களுடன் பாலிவுட் நடிகை சஞ்சய் தத், ரவீனா டண்டன், பிரகாஷ் ராஜ், மாளவிகா அவினாஷ், அச்சுத் குமார், ராவ் ரமேஷ், ராமச்சந்திர ராஜி, ஜான் குக்கின் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. புவன் கவுடா ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த படத்திற்கு ரவி பசரூர் இசையமைச்சிருக்காரு. கேஜிஎஃப் படத்துடைய 2 சென்சார் போர்டு மூலம் சென்சார் செய்யப்பட்டு UBI சான்றிதழும் பெறப்பட்டிருக்கு. மேலும் இந்த படம் 2 மணி நேரம் 48 நிமிடங்கள் ஓடும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் படத்துடைய முதல் பாகம் வெளியாகி 250 கோடி ரூபாய்களுக்கு மேல வசூல் சாதனை படைச்சதாம். இந்த நிலையில இந்த படம் உலகம் முழுக்கவே 10,000 திரையரங்குகள் ரிலீஸ் ஆகி உள்ளது அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த 10,000 திரையரங்குகள்ல தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 350க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகியிருக்காம். இந்த படத்துடைய முதல் காட்சி பார்த்த ரசிகர்கள் படத்தை புகழ்ந்து ட்விட்டர் பேஸ்புக் மூலம் பாராட்டியும் வந்தாங்க. அதிலும் படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சிக்கு பின் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில கேஜிஎஃப் படத்துடைய 3 உருவாக உள்ளது அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் 3 அறிவிப்புக்கு ரசிகர்கள் ஏங்கி கொண்டும் இருக்காங்க. சோ படக்குழு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னமும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னாலுமே கண்டிப்பாக சாப்டர் 3 இருக்கு அப்படின்ற மாதிரி தான் லீட் கொடுத்திருக்காங்க. இதனையடுத்து யாஷ் அவர்களையும் அஜித் சரையும் வைத்து ஒரு ஃபேன்மேட் புகைப்படம் சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம அந்த போஸ்டருக்கு கேஜிஎஃப் 3 அப்படின்னு டைட்டிலும் வச்சிருக்காங்க. சோ இந்த புகைப்படம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றதுனால ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸும் இந்த புகைப்படத்தை அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. சார் ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.